ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சோஃபீஸ் ஹப். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்பவே ஜாலியாக ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இன்றைக்கி நம்ம சிட்டி லைஃப்பை விட்டு நம்ம வந்து வில்லேஜுக்கு வந்திருக்கோம். ஆமாங்க, எங்கள் அம்மா வீட்டுக்கு நான் வந்திருக்கேன். ஸோ அம்மா வீட்டுக்கு வரதுனாலே ரொம்பவே ஜாலியான ஒரு விஷயம் தான். பட் ஆனால் என்ன கேட்டிங்க அப்படின்னா, அது இன்னுமே எனக்கு ஒரு ஸ்பெஷலான விஷயம். ஏன்னா சிட்டிக்குள்ளே அந்த கான்க்ரீட் ஜங்கிள்குள்ளே இருந்துட்டு நம்ம வெளியில் வரும்போது, ஸோ கொஞ்சம் இயற்கை சூழலாக கொஞ்சம் அழகாக இந்த மாதிரி நல்ல க்ரீனரியாக பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். என்ன தான் நம்ம வந்து சிட்டியில் இருக்கும்போது ஆர்கானிக்காக எல்லா ப்ராடக்ட்ஸுமே நமக்கு பொடி வகைகளை கிடச்சா கூடயுமே, இந்த மாதிரி நம்ம வீட்டிலேருந்து பச்சையாக இருக்கக்கூடிய ஹர்ப்ஸை அரைச்சி நம்ம கூந்தலில் சேர்க்கும் போது அதோடைய ஸ்பெஷாலிட்டியே தனிதாங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கூந்தலுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான நேச்சுரல் கிளென்சர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த நேச்சுரல் கிளென்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நமக்கு இங்கே நேச்சுரலாக அவைலபிளாக இருக்கக்கூடிய ஹர்ப்ஸை வந்து பச்சையாக அரைச்சி அதை வந்து நம்ம வந்து கிளென்சராக மாற்ற போகிறோம். ஸோ இதை நம்ம பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா, நம்மளுடைய கூந்தல் வளர்ச்சிக்கு இது ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது. ஸோ இந்த கிளென்சரை எப்படி சேருதுன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா, நான் தான் சோஃபியா. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் பெண்கள் சம்மந்தப்பட்ட பல விஷயங்களை நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணி வந்துட்டுருக்கோம். ஸோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. கூடவே பக்கத்துக்கூடிய சின்ன பெல் பட்டனும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. ஸோ அப்போ தான் நான் அடுத்தடுத்து ஷேர் பண்ணக்கூடிய வீடியோஸ் எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க, நம்ம ஹோம்மேட் கிளென்சருக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். கூந்தல் வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் நாம் செம்பருத்தியை தவிர்க்கவே முடியாது. கூந்தல் வளர்ச்சியை அதிகரிக்கவும் முடி உதிர்தலை போக்கவும் இது ரொம்பவே பயனுள்ளதாக அமையுது. இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி, அமினோ ஆசிட்ஸ், ஃப்ளாவினாய்ட்ஸ், ஆன்டிஆக்சிடென்ட்ஸ், இது எல்லாமே கூந்தல் வளர்ச்சிக்கும் கூந்தலை வந்து அருமையாக பாதுகாக்கிறதுக்கும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். முக்கியமாக இருக்கக்கூடிய அமினோ ஆசிட்ஸ் கெரட்டின் ப்ரொடக்ஷனை அதிகரித்து சொட்டை விழுந்த இடத்துல கூடயுமே முடி வளர செய்யுது. நமக்கு இன்றைக்கி ஒரு 10-15 இலைகளும் பூக்களும் தேவைப்படும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இட்லிப்பூ. இட்லிப்பூவை பற்றி தெரியாதவங்களே இருக்க முடியாது. நம்ம வீட்டையும் நம்முடைய பூஜை அறையையும் அலங்கரிக்கக்கூடிய ஒரு அழகான மலர் இது. இதோட இலைகள்லையும் பூக்கள்லையும் அவ்வளவு மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு. முக்கியமாக நம்ம ஸ்கேல்பில் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸை போக்கி, பொடுகுத்தொல்லையை போக்கி நம்முடைய கூந்தல் வளர்ச்சியை ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது. நமக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா, ஒரு கொத்து இட்லிப்பூவும் ஒரு 4-5 இலைகளும் தேவைப்படும். அடுத்தது நமக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா, ஒரு 4-5 துளசி இலைகள். இதில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸும் ஆன்டிஆக்சிடென்ட்ஸும் நம்ம ஸ்கேல்ப் ரத்த ஓட்டத்தை சீராக்கி முடி வளர்ச்சியை தூண்டும். அடுத்தது நமக்கு தேவைப்படுறது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 3-4 கொத்து கருவேப்பிலை. கருவேப்பிலை இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸும் ஆன்டிஆக்சிடென்ட்ஸும் நம்ம கூந்தல் வளர்ச்சிக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணும். நம்ம கூந்தலுடைய கருமை தன்மையை தக்க வைக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அடுத்து நமக்கு தேவைப்படுறது வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் ஒரு கைப்பிடி மருதாணி இலைகள். கூந்தல் பராமரிப்பை பொறுத்த வரைக்கும் மருதாணி வந்து ஒரு தேவதை மாதிரி. இதுக்குள்ள அவ்வளவு கண்டிஷ்னிங் ப்ராப்பர்ட்டிஸ் அடங்கி இருக்கு. மருதாணியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கேல்புடைய ஆரோக்கியத்தையும் ஓவராலாக நம்ம கூந்தலுடைய ஆரோக்கியத்தையும் சிறப்பாக மேம்படுத்தி கொடுக்கும். இந்த மாதிரி இயற்கையாக கிடைக்கக்கூடிய மருதாணியை மட்டுமே தொடர்ந்து நம்ம கூந்தலில் பயன்படுத்திட்டு வந்தால் கூட போதும். நம்ம கூந்தலுக்கு வேறு எந்த ஹேர் கேரும் தேவைப்படவே படாது. இவ்வளவு நற்குணங்களும் மருதாணியில் அடங்கியிருக்கு. அடுத்து நமக்கு தேவைப்படுறது ஒரு கைப்பிடி முருங்கை இலைகள். இதில் நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அடங்கியிருக்கு. முக்கியமாக அயன் அண்ட் ஜிங்க் நிறையவே இருக்குது. இது முடியுடைய வேர்க்கால்களுக்கு நல்ல பலத்தை கொடுத்து முடி உதிர்வை போக்கி ஒவ்வொரு முடியையும் நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்குது. இதில் இருக்கக்கூடிய அமினோ ஆசிட்ஸ் இரத்த ஓட்டத்தை சீராக்கி முடியுடைய வேர்க்கால்களுக்கு நல்ல பலத்தை கொடுக்குது. இப்போ நாம் பறிச்சிட்டு வந்த இலைகள் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா நம்ம தண்ணியில் அலசி நல்லா சுத்தப்படுத்தி அதுக்கப்புறம்தான் நம்ம வந்து ஹேர் கிளென்சரை அதை பயன்படுத்த போகிறோம். ஸோ அது நல்லா கழுவி தான் பயன்படுத்தணும். பூக்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லேசாக அதை தண்ணியில் அலசினா போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இலைகளையும் பூக்களையும் நம்ம மிக்சியில் வச்சு அரைக்க போகிறது கிடையாது. நம்ம அம்மியில் வச்சு நம்ம நசுக்கி எடுத்துக்க போகிறோம். இந்த கிளென்சர் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 2-3 கிளாஸ் தண்ணி நமக்கு தேவைப்படும். செம்பருத்தி பூவை பொறுத்த வரைக்கும் நான் இதழ்களை மட்டும்தான் எடுத்திருக்கேன், மகரந்தத்தை எடுக்கலை. ஸோ இதை வந்து நம்ம லைட்டாக இந்த கல்லில் உரசி கசக்கி எடுத்துக்க போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா, இந்த இலைகள்லேருந்தும் பூக்கள்லேருந்தும் வரக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட் தான் நமக்கு ரொம்பவே முக்கியம். அதாவது அதனுடைய ஜூஸ் தான் நமக்கு ரொம்பவே முக்கியம். இலைகள் வந்து பெருசாக இருக்கிறதுனால நம்ம இது மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ மொத்தமாக இந்த பூக்களையும் இலைகளையும் இந்த அம்மியில் போட்டு நம்ம நல்லா உரசி எடுக்க போகிறோம்.
கல்லில் போட்டு நம்ம உரச உரச அதுலேருந்து நமக்கு ஜூஸ் வர ஆரம்பிக்கும். அந்த ஜூஸை வந்து எடுக்கிறதுக்காக நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த தண்ணி இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து இந்த உரசின இலைகளை வந்து நம்ம அலசி எடுத்துக்க போகிறோம். ஸோ அலசு அலசு அந்த ஜூஸ் வந்து அந்த தண்ணியில் வந்து அப்படியே போய் சேர்ந்துக்கும். மறுபடியும் அந்த இலைகளை வந்து அதுக்குள்ளேருந்து பிழிஞ்சு எடுத்து திருப்பியும் நம்ம உரசிக்க போகிறோம். இந்த ஜூஸ் வந்து அப்படியே வரதை நீங்கள் பார்க்க முடியும், பாருங்கள் நல்லா நுரைச்சிட்டு வருது. இந்த ஜூஸை திருப்பியும் பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு திரும்பியும் நம்ம வந்து இந்த இலைகளை கசக்கி பிழிய போகிறோம். இப்படி ஒரு 3-4 தடவை பண்ணிங்கனாலே அதுலேருந்து ஜூஸ் எல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக கிடச்சிரும். இதை செய்யும் போது இந்த மாதிரி நல்ல உருண்டையான ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு வசதியாக இருக்கும். இந்த இலைகளையும் பூக்களையும் மொத்தமாக நம்ம பிழிஞ்சு எடுக்கும்போது அதுலேருந்து இப்படி சூப்பரான ஒரு எக்ஸ்ட்ராக்ட் நமக்கு கிடைக்கிது. இதுதான் நம்ம இப்போ கிளென்சராக மாற்ற போகிறோம். நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்க ஜூஸ் கூட பச்சை பாசிப்பயிறு மாவு வந்து 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இது முடியுடைய வேர்க்கால்கள்லையும் நம்ம கூந்தல்லையும் உள்ள ஈரப்பதத்தை தக்க வச்சு நம்ம கூந்தலுடைய நேச்சுரல் ஷைனை பாதுகாக்க ஹெல்ப் பண்ணுது. மாவு நல்லா கலந்து விட்ட பிறகு இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியில் வந்து நம்ம டோட்டலாக வடிகட்டிக்க போகிறோம். இந்த கிளென்சரை வந்து நம்ம வடிகட்டி தான் பயன்படுத்தணும், வடிகட்டாமல் பயன்படுத்தக்கூடாது. நமக்கு தேவை வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்ட்ராக்ட் மட்டும்தான். ஸோ இப்போவுமே பாருங்கள் எவ்வளோ நல்லா நுரைச்சிட்டு ரொம்ப திக்காக நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹோம்மேட் ஹெர்பல் கிளென்சர் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த கிளென்சரை நீங்கள் வந்து 3 டேஸ் இன் அ வீக் வந்து கண்டிப்பாக பயன்படுத்தலாம். எப்போவும் ஹேர் ஆயில் பண்ணுற மாதிரி நீங்கள் ஆயில் பண்ண வச்சுட்டு டெய்லி உங்களுக்கு ஹேர் வாஷ் பண்ணக்கூடிய பழக்கம் இருந்ததுனாலும் சரி, இல்லை அந்த 3 டேஸ் மட்டுமே இது அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டு அப்படியே பிளெயினாக ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஷாம்புலாம் பயன்படுத்த வேண்டாம். இதை பயன்படுத்தின முதல் நாளே இதில் சேஞ்சஸ் நீங்கள் பார்க்க முடியும். உங்கள் ஹேரில் எந்த விதமான ஃப்ரிசினஸும் இல்லாமல் சாஃப்ட் அண்ட் ஷைனியாக சில்கியாக இருக்கும். என் கடைசி ஒரு முக்கியமான விஷயம், இந்த குட்டி கை என்னோடது இல்லை, என் பொண்ணோடது. என் பொண்ணோட பேர் இக்னட்டா. அம்மா நானும் உங்கள் கூட வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு என் கூட எல்லா வேலையுமே செஞ்சிட்ருந்தா, பட் ஆனால் பாவம் வீடியோவில் வேறு எங்கேயும் வரலை. ஸோ இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டா. ஸோ அவளையுமே என்கரேஜ் பண்ணுற விதத்தில் அவளை வந்து இன்றைக்கி நான் வந்து நம்ம வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த ஹேர் கேர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க. அண்ட் கண்டிப்பாக வீடியோ கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை என் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அது எனக்கு பயங்கரமான ஒரு மோட்டிவேஷனும் ஒரு பயங்கரமான ஒரு பூஸ்டாகவும் இருக்கும். ஸோ நம்ம சேனலில் வரக்கூடிய ஹேர் கேர் ரொட்டீன் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது இது பயனளிக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் நம்பினீங்க அப்படின்னா அவங்க கூடயும் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவோடு உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோஃபியா. பாய். எப்பொழுதும் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருங்க. பாய் பாய்.